தமிழ் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் தமிழ் குரல் எக்ஸ்க்ளூசிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிபிஐ, இன்கம் டேக்ஸ், அமலாக்கத்துறை, இது மூன்றுமே வந்து எதிர்கட்சிகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படுற ஒரு ஆயுதமாக ஒன்றிய அரசு பார்க்குதா? குறிப்பாக சொல்லணும்னா ராஜஸ்தான், சத்தீஸ்கர், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களெல்லாம் எதிர்கட்சிகள் ஆளுது, மகாராஷ்டிரா உட்பட. இந்த மாநிலத்திலெல்லாம் சிபிஐ, இடி, இன்கம் டேக்ஸ் மிக தீவிரமாக பணிபுரியுது. குறிப்பாக சொல்லணும்னா பாஜக ஆள்ற எந்த மாநிலத்திலையுமே இது இருக்குதான்னு கூட தெரியாத அளவுக்கு தான் இன்னமும் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை ஒரு அஸ்திரமாக இதை பயன்படுத்துகிறாங்களா ஆட்சியை கவுக்கிறதுக்கும், இல்லை எதிர்கட்சிகளை தங்கள் பக்கம் கொண்டு வர்றதுக்கும்? இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி விவாதிக்க போகிறோம். இதற்காக என்னுடைய கோ ஆங்கர் வளவன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் வளவன். வணக்கம் அருண். நீங்கள் குறிப்பிட்டதை போல் பல்வேறு அமைப்புகள், ஒன்றிய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வரக்கூடிய பல்வேறு அமைப்புகள், ஒரு சிபிஐ ஆகட்டும், அது ஒரு புலனாய்வு அமைப்பு, அதே போல் ஒரு இடி அப்படிங்கிறது அமலாக்கத்துறை, நாட்டினுடைய சட்டத்திற்கு புறம்பாக பணப்பரிவர்த்தனை நடப்பது அப்படிங்கிறது, பன்னாட்டுகளில் முதலீடாக இங்கே இருக்கக்கூடிய சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம், மணி லாண்டரிங் போன்ற விஷயங்களில் இடி தன்னுடைய முழு அதிகாரத்தையும் செயல்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்குறோம். உள்நாட்டிலேயே நமக்கு ஐடி இருக்குது, வருமான வரித்துறை அப்படிங்கிறது, அது நடத்தக்கூடிய சோதனைகள், இன்னும் பல அமைப்புகள் இருக்குது, ஒரு நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஆகட்டும், இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகள் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதில் அடிப்படையில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த அமைப்புகள் முழுக்க முழுக்க தன்னாட்சி அதிகாரம் பொருந்திய, அடிப்படையில் எலெக்ஷன் கமிஷனும் கூட ஒரு தன்னாட்சி அதிகாரம் பொருந்திய அமைப்பு அப்படிங்கிறது தான் புக்லெட்டில் நமக்கு இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. கான்ஸ்டியூஷன் அப்படி தான் சொல்லுது. அப்போ அப்படிப்பட்ட அமைப்புகள் ஒரு சார்பு தன்மையோடு செயல்படுதா அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே வருது. இன்றைக்கு நேற்று இல்லை, தொடர்ந்து இருந்தாலும் கூட சமீபமாக, குறிப்பாக தற்பொழுது கடந்த 8 ஆண்டுகளாக பாஜகவினுடைய இந்த ஆட்சியில் இந்த அமைப்புகள் அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தில் முழு அதிகாரத்தோடு ஏவிவிடப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து எல்லா எதிர்கட்சிகளும் வைக்கிறாங்க. இதில் வந்து மாநில வாரியா அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, அடிப்படையில் எல்லா எதிர்கட்சிகளும், அது நேரடியாக பாஜகவுக்கு எதிர் காங்கிரஸ் தான் அப்படின்னு பார்த்தாலும் கூட, ஒரு புள்ளியில் பாஜகவும் காங்கிரஸுக்கும் எதிராக மாநில கட்சிகள் தான் அடிப்படையில் இருக்கும். கடந்த காலங்களில் ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் உருவாக்கும் பொழுது கூட மாநில கட்சிகளுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிதாக இருந்தது. இந்த மாநில கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய இடங்களில் மிகப்பெரிய ஒரு தொல்லையே, ஒரு அச்சுறுத்தலை ஒன்றிய அரசு இந்த அமைப்புகளின் மூலமாக கொடுக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அடிப்படையில் தன்னாட்சி பொருந்திய அமைப்புகள் அவற்றை மட்டும் விமர்சிக்கிறது, இப்படி அரசியல் சாயம் பூசுவது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டது தானே அந்த அமைப்புகள் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஏன்னா கடந்த காலங்களில் எத்தனை, கடந்த 8 ஆண்டுகளில் எத்தனை பாஜகவை சேர்ந்த எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் அல்லது கான்ட்ராக்டர்ஸ் இவங்களுடைய வீடுகளுக்கு ஒரு சிபிஐயோ, ஒரு இடியோ, ஒரு ஐடியோ ரைடு போயிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம வைக்கும் பொழுது, ஏதோ ஒரு புள்ளியில் அந்த பேலன்ஸ் இல்லாமல் தான் நம்ம பட்டவர்த்தனமாக நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி சமீபத்தில் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட மகாராஷ்டிரா, ஒரு மகாகட்பந்தன் அப்படிங்கிற பேரில் ஒரு மிகப்பெரும் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி. அந்த கூட்டணியை உடைப்பதில் எவ்வளவு பெரிய பங்கு அப்படிங்கிறது பாஜகவினுடைய இந்த ஏஜென்சிஸ்கெல்லாம் இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களின் மீது ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு மாதமும் அமலாக்கத்துறையிலிருந்து சம்மன் போகும், அல்லது இந்த பக்கம் சிபிஐலேருந்து சம்மன் போகும், ஐடியிலேருந்து சம்மன் போகும். தொடர்ந்து அவங்க வெவ்வேறு வழக்குகளில் அவங்க வந்து தலைப்பட்டு போய் அந்த வழக்குகளை சந்திப்பதற்கான சம்மன் போய்கிட்டே இருக்கிறதுக்கு அவங்க கட்சி பணியிலிருந்தும் மற்ற விஷயங்களிலிருந்தும் விலக தொடங்கினார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு வெற்றிகரமான மாடலாக இந்த சிபிஐ, இடி, ஐடி போன்ற இதை பயன்படுத்தி மகாராஷ்டிராவில் ஒரு ஆட்சி மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் வெற்றிகரமாக. நீங்கள் சொன்ன மாதிரி தான் மகாராஷ்டிராவில் இடி, சிபிஐலாம் எந்த அளவுக்கு வேலை பார்த்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். குறிப்பாக இங்கே சிவசேனாவை சேர்ந்த 2 முக்கிய தலைவர்கள் மேலே இடி கேஸ் இருக்குது. ஒன்று சஞ்சய் ராவத், நமக்கு தெரிய சாம்னா பத்திரிகை, சிவசேனாவோட அஃபீஷியல் பத்திரிகை, இங்கே எப்படி திமுகவுக்கு முரசொலியோ அந்த மாதிரி சிவசேனாவுக்கு சாம்னா பத்திரிகை, அதோட எடிட்டராக இருக்கக்கூடிய சஞ்சய் ராவத் மேலேயும் கேஸ் இருக்குது. தற்போது சிவசேனாலேருந்து வெளியில் வந்து பாஜகவோட தயவில் முதலமைச்சர் பதவியை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே மேலேயும், அவரது மகன் ஸ்ரீகாந்த் ஷிண்டே மேலேயும் இடி கேஸ் இருக்குது. ஆனால் ஸ்ரீகாந்த் ஷிண்டேவோ ஏக்நாத் ஷிண்டேவோ பாஜகவால் காப்பாற்றப்படுறாங்க, ஆனால் சஞ்சய் ராவத் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. இதுலேருந்தே நமக்கு வித்தியாசம் தெரியும். இன்னுமே வந்து அமலாக்கத்துறை வந்து ஒரு கூண்டு கிளி மாதிரி தான், சிபிஐக்கு அடுத்து அமலாக்கத்துறையும் ஒரு கூண்டு கிளி மாதிரி தான் ஒன்றிய அரசினால் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இதுலேருந்தே பார்க்கலாம்.
அதுதான் ஒரே காலகட்டத்தில் ரெண்டு பேருக்கு சம்மன் போது அமலாக்கத்துறையிலேருந்து, ஒரு பக்கம் சஞ்சய் ராவத், ஒரு பக்கம் ஏக்நாத் ஷிண்டே அப்படின்னும் பொழுது இவர் மீது வேக வேகமாக ஒரு வழக்கு போகிறதும் விசாரணைக்கு போகிறதும், இன்னொரு புறம் அந்த வழக்கு அப்படிங்கிறது அப்படியே நிற்பது அப்படிங்கிறது அடிப்படையில் அது எந்த வகையில் சமமான ஒரு பேலன்ஸ்டான நீதியாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எழும்புது. மகாராஷ்டிராவில் முடிச்ச கையோடு அடுத்தது பெருமளவில் குறி வச்சிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. டெல்லியினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய மணீஷ் சிசோடியா அவர்கள் வெளிப்படையாகவே தன்னிடம் பேரம் பேசப்பட்டது, தனக்கு அழுத்தம் தரப்பட்டது, இன்னும் சொல்லப்போனால் கட்சியை பிளந்து கொண்டு தான் வெளியே வருவதற்கு என்று ஒரு பெரும் தொகை பேசப்பட்டது அப்படிங்கிறாரு. அவர் பல விதங்களாக பேசுகிற உணர்வு பூர்வமாக பல விஷயங்கள் கூட சொல்கிறாரு, எனக்கு இரு கூறாக பிளந்தாலும் நான் கட்சியை உடைக்க மாட்டேன், நான் கூடவே இருப்பேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அவருக்கு இந்தந்த துறைகள், ஒரு இடி, ஒரு இன்கம் டேக்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் போய் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் அப்படி அவர் இருந்துருவார் அல்லது மற்ற எம்எல்ஏக்கள் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா சமீபத்தில் ஒரு விஷயம் நடந்தது, திடீர்னு காலையில் என்ன செய்தி போச்சு அப்படின்னா, ஆம் ஆத்மி கட்சியினால் தன்னுடைய எம்எல்ஏக்களை தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு ஒரு பரபரப்பான தலைப்பு செய்தியோட ஒரு விடியற்கால விடிந்தது. எத்தனை எம்எல்ஏக்கள் அல்லது எத்தனை அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஆம் ஆத்மியைச் சேர்ந்தவர்கள், டெல்லியினுடைய அமைச்சர்கள் இப்படி இன்கம் டேக்ஸோ இல்லை இடியோ கொடுக்கக்கூடிய ப்ரெஷரை தாங்கிட்டு அங்கே கட்சியை, அந்த கட்சியினுடைய ஆட்சியை வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பரபரப்பான அரசியல் சதுரங்கமாக தான் இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஜார்க்கண்ட்லேருந்து கூட ஒரு மூணு எம்எல்ஏக்களை வெஸ்ட் பெங்காலில் பிடிக்கிறாங்க. அவங்க கிட்ட கட்டுக்கட்டாக பணம் இருக்குது. அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, ஹேமந்த் சோரன், ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரனோட கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கு அசாம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த ஹிமந்த பிஸ்வ சர்மா எங்களுக்கு இந்த தொகையெல்லாம் கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஹிமந்த பிஸ்வ சர்மா மேலே காங்கிரஸில் இருக்கும்போது பல குற்றச்சாட்டுகள் இருந்தது. இடி சிபிஐலாம் அவர் மேலேயே கூட ரைட் நடத்தியிருக்காங்க. அவர் ஹெல்த் மினிஸ்டராக இருந்த காலகட்டத்தில் தருண் கோகாய் கவர்மெண்ட்டில் நிறையா முறைகேடு பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம். அவர் என்றைக்கு பாஜகவில் சேர்ந்தாரோ அவர் அன்னையிலேருந்து புனிதராக மாற்றப்பட்டார். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இங்கே. ஜார்க்கண்ட் எம்எல்ஏக்கள் ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுக்குறாங்க, கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டு, ஹிமந்த பிஸ்வ சர்மா தான் எங்களுக்கு டாப்பல் பண்ணுறதுக்கு இவ்வளோ காசு கொடுத்தாருன்னு. அவர் வீட்டில் போகலை, இந்த இடியாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், இல்லை இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும். நாராயண் ராணே மகாராஷ்டிராவை சேர்ந்தவர், அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்குவார். அவரும் சரி, அவருடைய மகனும் சரி, அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயும் மகாராஷ்டிராவில் அமைச்சராக பங்கேற்றிருக்கிறாரு, ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலேயும் அமைச்சராக அவர் பங்கேற்றிருக்கிறாரு, சிறிது காலம் முதலமைச்சராக கூட இருந்திருக்கிறார் சிவசேனா பாஜக கூட்டணியில். அப்படி இருக்க அவர் மேலே பல கேஸ் இருந்தது, அவர் அவ்வளோ முறைகேடு பண்ணிட்டாருன்னு. 2014-17 வரைக்கும் அவர் மேலே இடி சிபிஐ இன்கம் டேக்ஸ்லாம் அவர் வீட்டில் ரைடு அவருக்கு சொந்தமான இடத்துலலாம் கூட நடத்தினது. ஆனால் அவர் பாஜகவில் சேர்ந்ததுக்கப்புறம் அவரும் புனிதராகிட்டார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் என்ன பாவம் வேணால் செய்யுங்க, எவ்வளோ முறைகேடை வேணால் சொல்லிட்டு சேர்த்துக்கோங்க, ஆனால் பாஜகவில் சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் புனிதராகிடுவீங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜை இடியும் சிபிஐயும் அமலாக்கத்துறையும் ஒன்றிய அரசோடு சேர்ந்து சொல்லுதா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு சந்தேகமாக வருது. இது மட்டும் இல்லாமல் அவர் இப்போ அமைச்சராக வேறு இருக்கிறாரு, ஹிமந்த பிஸ்வ சர்மா பாஜகவோட முதலமைச்சராக இருக்கிறாரு. அதுதான் இப்போ கூடுதல் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹிமந்த பிஸ்வ சர்மா எதற்காக, அவர் வேறு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், பாஜக முதலமைச்சர், பக்கத்து மாநிலத்தில் அண்டை மாநிலத்தினுடைய அரசை கவிழ்ப்பதற்கு பேரம் பேசுகிறார், அதற்கான பணத்தை கைமாற்றி விடுகிறார் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஜனநாயகம் எந்த அளவுக்கு கேலி கூத்தாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் உணர முடியும். இதை தாண்டி கூடுதலாக நம்ம பார்க்க வேண்டியது ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சிக்கல், அவருடைய பதவிக்கு வந்திருக்கக்கூடிய சிக்கல். இந்திய தேர்தல் ஆணையம் ஜார்க்கண்ட் கவர்னருக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி நீக்கம் செய்யக்கூடிய அளவிற்கு அவர் மீது குற்றச்சாட்டு வந்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்கும் பொழுது அவருக்கு சொந்தமான ஒரு மைன் ஃபேக்டரி, அதாவது ஒரு சுரங்கம், அதுக்கு ஏதோ அரசு சார்ந்த விஷயங்களில் வந்து ஒதுக்கீடு செய்யும் பொழுது ஊழல் நடந்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டின் காரணமாக அவரை வந்து தகுதி நீக்கம் பண்ணணும், முதல்வர் பதவியிலிருந்து அவர் விலக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு அங்கே ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸ், அரசியல் பரபரப்பான ஒரு சூழல் அங்கே நிலவிக்கிட்டு இருக்கு. இதில் தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. பல இடங்களில் வேடிக்கையாக சொல்வாங்க என்ன அப்படின்னா, அதாவது ஒரு குற்றச்சாட்டின் காரணமாகவே ஒருவர் தகுதி நீக்கம் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டு அடுத்து வழக்கு விசாரணை அப்படிங்கிறதெல்லாம் போகணுமா, அதுக்கு முன்னாடியே முன்முடிவை ஏன் எடுக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அப்படி பார்த்தால் பாஜக ஆளக்கூடிய எத்தனையோ மாநில முதல்வர்களின் மீது லஞ்சம் வாங்கியதாக, ஊழல் செய்ததாக, இதே போல் இடி இன்கம் டேக்ஸ் ஐடி இந்த சம்மன் எல்லாம் ஏற்கனவே வழக்குகள் பதியப்பட்டிருக்கே, அவங்கெல்லாம் இப்போ பதவி நீக்கம் தகுதி நீக்கம் செய்யணும்னு எலெக்ஷன் கமிஷன் செயல்படாதா, அது என்ன மாதிரியான அளவுகோல் அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகளை தாண்டி எலெக்ஷன் கமிஷனும் வந்து நிற்கிது அப்படிங்கிற
அப்படிங்கிறது தான் ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. சமீபத்தில் கர்நாடகாவில் ஈஸ்வரப்பா மேலே 40% கான்ட்ராக்ட் கேட்டாரு, அதோட ஷேர்ஸ் கேட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி ஒரு கான்ட்ராக்டர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அந்த விஷயத்தை கூட பார்த்துருப்பீங்க. அவரை அமைச்சரவையிலேருந்து நீக்கிட்டாங்க, ஆனால் பாஜகலேருந்து நீக்கலை. இன்னொரு விஷயத்த நீங்கள் மறந்துடக்கூடாது, ஸ்மிருதி இரானி 2014 அமைச்சராக இருக்கக்கூடிய, ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்மிருதி இரானி 2014 ஃபேக் டிகிரி சப்மிட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க மேலே ஒரு அலிகேஷன் வந்தது. ஆனால் 2019 அவங்க டிகிரியே வாங்கலைன்னு அவங்களோட எலெக்ஷன் அஃபிடவிட்டில் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த இரு முரண்பாடுகளையும் எலெக்ஷன் கமிஷன் விசாரித்தா தெரிஞ்சிட போகுது, எது உண்மை எது பொய்னு. ஆனால் இசிஐ அந்த இடத்துல எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. அகமது பட்டேல் 2017 குஜராத்லேருந்து ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. நிறையா காங்கிரஸ் உறுப்பினர்கள் பாஜகிட்ட காசு வாங்கிட்டு அகமது பட்டேலுக்கு எதிராகவே ஓட்டு போடுறாங்க. நிறையா பேர் சிக்னல் காமிக்கிறாங்க, நான் ஓட்டு போட்டேன் அகமது பட்டேலுக்கு எதிரானு. அந்த வீடியோ காட்சிகளை காமிச்சதுக்கு அப்புறம் தான் அகமது பட்டேலோட வெற்றி செல்லும் அப்படின்னு இசிஐ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துச்சு. அது வரைக்கும் இசிஐ எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. அப்படி இருக்க சூழலில் ஹேமந்த் சோரனுக்கு எதிராக மட்டும் இவ்வளோ ஆக்ரோஷமாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன, ஆளுநருக்கே டைரெக்டாக பரிந்துரை செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வருது. உங்களுக்கு கூட தெரியும், சமீப நாட்களாக ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் எப்போ வேணால் கவிழலாம், பாஜக ரகுபர்தாஸ் எப்போ வேணால் முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சர்ச்சைகள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் இசிஐயும் அதுக்கு துணை போகுதா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு தெரிய வருது, ஒரு சந்தேகமும் கூட எழுப்புது. இன்னொரு விஷயம் என்னென்னா, சொத்து மதிப்புன்னு ஒன்று கொடுக்குறாங்க அரசியல்வாதிகள்லாம், அதை என்னைக்காவது இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆய்வு பண்ணியிருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஒரு கேள்வியும் கூட நமக்குள்ளே இயல்பாக எழும்புது. இல்லை, இப்போ இந்த இடத்துல நீங்கள் குறிப்பிட்டீங்க ஸ்மிருதி இரானியனுடைய டிகிரி அதில் பிரச்சனை அப்படின்னுட்டு, ஒரு ஃபேக் டிகிரி சம்மந்தமாக தேர்தல் ஆணையம் விசாரிக்க தொடங்குச்சு அப்படின்னா அதே கட்சியில் பல பேரோட டிகிரின்றது பண்ணாங்களா பண்ணலையா அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்குது. அதுக்குள்ளேயும் போக வேண்டிய தேவை ஏற்படும்னு தேர்தல் ஆணையம் யோசிக்குதோ என்னவோ. பிரதமரே டிகிரி முடிச்சாரா இல்லையாங்கிற சந்தேகத்தை நாயில் போல பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை மக்கள் மத்தியில் எழுப்பிட்டார். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட அமித்ஷா ஒரு டாக்குமெண்ட்டை காமிக்கிறார், இதுதான் டிகிரி அப்படின்னு. அண்ணாமலை வந்து படிப்பறிவு இல்லாதவர், ஒரு கர்ம வீரர் காமராஜருக்கு இணையானவர் மோடி அப்படிங்கிற ஒரு புகழாரத்தெல்லாம் கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது அவர் படிச்சிருக்கிறாரா இல்லையாங்கிற விளக்கத்தை அவர் தான் கொடுக்கணும். இது மட்டும் இல்லாமல் நிஷிகாந்த் துபே பாஜகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் பீகார் ஜார்க்கண்ட் மாநில அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் தான், ஒன்றுபட்ட பீகார் மாநிலத்தில் பிறந்தவர் தான். அவர் ஃபேக்காக தான் ஒரு பிஜி டிகிரி வாங்கினார் அப்படிங்கிற ஒரு அலிகேஷன் வந்தது, அது ப்ரூவன் ஆனிச்சு. அவருக்கு எதிராக ஓம் பிர்லா நடவடிக்கை எடுக்கணும், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்திய தேர்தல் ஆணைய நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்கட்சிகள்லாம் கோரிக்கை வச்சாங்க. தற்போது வரை அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தான் செயல்பட்டு வர்றாரு. ஆனா ஹேமந்த் சோரனுக்கு இன்னொரு பார்வை பாக்குது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இல்லை, நம்ம அடிப்படையில் இந்த அமைப்புகளை பற்றியெல்லாம் பேசினோம். நம்ம இன்றைய சபாநாயகர், தமிழ்நாட்டினுடைய சபாநாயகர் அப்பா அவர்களுடைய வழக்கும் கூட அது எப்போ முடியும்னு தெரியல. அவர் இன்னொரு எலெக்ஷனும் வந்து அதிலும் வெற்றி பெற்றாலும் கூட அதுக்கு முடிவு வருமானு தெரியல. எண்ணப்பட்ட வாக்குகளை வெளியிடக்கூடாதுன்னு ஒரு தடை அப்படிங்கிறது ஒரு புறம் அப்படின்னாலும் கூட இன்னொரு புறம் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அடிப்படையில் இந்த அமைப்புகள் என்பதை தாண்டி வேறு சில விஷயங்கள், அதாவது யார் ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தாலும் வேறு சில ஈக்குவேஷன்ஸ் போயிட்டுருக்கு. குறிப்பாக இங்கே லல்லு பிரசாத் அவர்களின் மீது முதல்வராக இருக்கும்பொழுது குற்றச்சாட்டு வந்தால் உடனடியாக விரைவாக எல்லாம் நடத்தி முடிக்கப்பட்டு தீர்ப்பு வந்து அவர் பதவியிறக்கம் செய்யப்படுகிற அளவிற்கு ஒரு துரிதமாக நடக்கும். அதே இங்கே ஜெயலலிதா அவர்களின் மீது அப்படி வந்துச்சு அப்படின்னா அவர் இறக்கும் வரை தீர்ப்பே வராதா அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் கேட்கிறாங்க. இது அடிப்படையில் நீதிமன்றத்தின் மீதான குற்றச்சாட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அரசு நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த அளவிற்கு வேக வேகமாக செயல்படுகிறது, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சமூகம் சார்ந்த சில ஈக்குவேஷன்ஸும் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சிபிஐ 2016 ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு தலைமைச் செயலகத்திலேயே ரைட் நடத்துது. இது வந்து இந்திய வரலாற்றிலே இது ஒரு கரும்புள்ளினே சொல்லலாம். ஒரு தலைமைச் செயலகத்தில் சிட்டிங் சிஎம் இருக்கும்போது, ஓ பன்னீர்செல்வம் இருக்கும்போது, ராம்மோகன் ராவ் என்னை பழிவாங்குறதுக்கு என்ன எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அலிகேஷனை கூட நேரடியாக குற்றச்சாட்டை முன் வச்சார். இது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவில் நீங்களே பார்த்துருப்பீங்க, சரத்பவார் மேலே பல வழக்குகளை இப்போ தூசி தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அஜித் பவார் மேலே பல வழக்குகளை தூசி தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ராஜஸ்தானில் அசோக் கெலாட்டோட கவர்மெண்ட்டை எப்படியாவது கவுத்துறணும், சச்சின் பைலட்டை வச்சாது அந்த கவர்மெண்ட்டை கவுத்துறணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தீட்டினாங்க. ஆனால் அதை முறியடித்தார் அசோக் கெலாட். இப்போ அவரோட உறவினர்கள், தம்பியாக இருக்கக்கூடியவர்கள், அப்புறம் உறவினர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவருடைய மருமகன், இவங்க வீட்டிலெல்லாம் கூட ரைட் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பஞ்சாபில் முதலமைச்சராக இருந்த சரண்ஜித் சிங் சன்னி அவரோட நெருக்கமானவர்கள் வீட்லேயும் ரைட் நடத்தினாங்க. கர்நாடகாவில் டிகே சிவகுமார் அவருக்கு சொந்தமான இடங்கள்லையும் கூட ரைட் நடத்தினாங்க. அதே மாநிலத்தில் இன்னொரு ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக பதவியை முதல் முதலாக இழந்த எடி
எடியூரப்பா மேல எந்த ரைடும் நடத்தப்படலை. 40% கான்ட்ராக்ட் வாங்கினாருன்னு சொல்லப்பட்ட பசவராஜ் பொம்மை மேல எந்த ரைடும் நடத்தப்படலை. ரெட்டி பிரதர்ஸ் மைனிங்ல அவங்க எவ்வளோ ஸ்கேம் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அவங்க வீட்டிலலாம் இந்த சிபிஐயோ இடியோ இன்கம் டேக்ஸோ போல. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலே கூட 2011 எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்தது. மிகப்பெரிய அரசியல் ராஜதந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய கருணாநிதிக்கே அந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கடமான ஒரு சுச்சுவேஷன் வந்தது. இது வந்து ஒரு ஆயுதமாக தான் எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே பயன்படுத்துது. அதான் குறிப்பாக மேலே வந்து ரைடு நடந்துக்கிட்டு இருந்துச்சு, கீழே தொகுதிக்கான தொகுதி பங்கீடு அந்த அக்கௌண்ட்டு நம்பர் என்னங்கிறதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது என்பதை போன்ற விஷயங்களை பார்த்தோம். கூடுதலாக பார்க்கணும்னா இப்போ பாஜக நேரடியாக தன்னுடைய ஸ்பேஸை இழந்த பீகார், இன்றைக்கு பீகாரில் நிதிஷ் மற்றும் இந்த புறம் தேஜஸ்வி யாதவனுடைய கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டணி அரசாங்கத்தை உருவாங்கியிருக்காங்க. ஆனால் லல்லுவுக்கு சொந்த நெருங்கிய உறவினர்கள், இந்த புறம் நிதிஷ்க்கு சொந்தமான அவர்களுக்கு நெருக்கமானவர்கள், இவங்களுக்கு வீடுகளெல்லாம் இப்போ ரைடு ஏவப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும், எந்த அளவிற்கு இந்த இண்டிபெண்டன்ட் பாடிஸ் எல்லாம் ஏவப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இன்னும் சுவாரஸ்யமாக பார்க்கணும்னா 2021 தேர்தலில் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி கட்சியிலிருந்து சிலர் பாஜகவுக்கு போனாங்க. அவர்கள் மீது இருந்த அத்தனை வழக்குகளும் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டது, தூசு தட்டப்படலை. திரும்ப அங்கே மமதா ஜெயித்த பிறகு மறுபடியும் அவங்க திரிணாமுல் காங்கிரஸ்க்கே வந்த பிறகு அந்த வழக்குகள் மறுபடியும் தூசி தட்டப்பட்டன. உதாரணத்துக்கு முகுல் ராயை கூட சொல்லலாம், அவர் வீட்டில் இப்போ அடிக்கடி ரைட் போகிறதா கூட ஒரு செய்திகள் வருது. ஆக அடிப்படையில் இந்த தன்னாட்சி அமைப்புகள் அப்படிங்கிறது நேரடியாக அரசியல் தலையீடு அப்படிங்கிறது இல்லாமல் இயங்க வேண்டிய அமைப்புகள். இன்றைக்கு முழுக்க முழுக்க ஏன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் முழுக்க அரசில் இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரத்தில் சுவைக்கக்கூடிய கட்சிகள் தான் அந்த அப்பாயின்மெண்ட்ஸை முடிவு பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது எந்த அளவிற்கு அரசியல் சார்பின்றி அவர்கள் இயங்கிவிட முடியும். ஒருவேளை அவங்களுக்கு பொலிட்டிக்கலாக ஒரு பயஸ்னஸ் இல்லைனாலும் கூட சிஸ்டம் அதை எதிர்பார்க்கும் பொழுது அவர்கள் அதை ஏவலை செய்கிறவர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இத்தகைய அமைப்புகள் எடுப்பார் கைப்பிள்ளையாக எந்த விதமான ஒரு ஏகாதிபத்திய மனநிலையோடு இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏவிவிடக்கூடிய சூழல் அப்படிங்கிறது அடிப்படையில் எந்த ஒரு ஜனநாயக நாட்டிற்கும் நல்லதில்லை அப்படிங்கிறதான் பார்க்கிறோம். எதிர்கட்சிகளை ஒருவேளை ஒரு இடி ஒரு இன்கம் டேக்ஸ் சிபிஐ போன்ற விஷயங்கள் என்னுடைய அந்த ரைடெல்லாம் ஒருங்கிணைத்து அவங்க ஒரே அன்னைக்கு சேருகிறார்களா, பாஜகவை எதிர்ப்பதை நோக்கி ஒருவேளை அவர்களை தள்ளக்கூடிய சக்தியாக இந்த வரும் நாட்களில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அழுத்தமான ரைட்ஸ் செய்கிறதா அப்படிங்கிறத வரும் காலங்களில் தான் பொறுத்திருந்து பார்க்கணும். அருண், உதாரணத்துக்கு நீங்கள் பீகாரை கூட இப்போ மேற்கோள் காட்டினீங்க. அப்போ தேஜஸ்வி யாதவ் கிட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க, துணை முதலமைச்சராக நிதிஷ்குமார் கவர்மெண்ட்டில் இருக்கவர் லல்லுவுடைய மகன், அவர் என்ன சொல்கிறாரு, சிபிஐ ஏன் ஒரு 3 மாதம் கழித்து வரணும், எப்படி என் வீட்டில் ரைட் நடத்த தான் போகிறாங்க, இப்போயே வந்து என் வீட்டில் தங்கிக்கங்க சாப்பிட்டுக்கங்க எல்லாம் பண்ணிக்கங்க அப்படின்னு நக்கலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு போனார். அதற்கப்புறம் நிதிஷ்குமார் ஒரு நடவடிக்கை எடுத்தார், பீகாரில் சிபிஐ நுழையிறதுக்கு தடை விதிச்சார். இனிமேல் பீகாரில் சிபிஐ உள்ளருக்கு ஏதாவது விசாரணைன்னு வரணும்னா உச்சநீதிமன்றத்தோட ஒப்புதல் வாங்கணும், மாநில அரசுக்கிட்ட பர்மிஷன் கேட்கணும், அப்படி நான் மட்டும்தான் அவங்க உள்ளே வர முடியும். ஒரு கடிவாளம் போட்டிருக்கிறாரு. கடந்த காலங்களில் இந்த கடிவாளத்தை ஆந்திரா முதலமைச்சராக இருந்த சந்திரபாபு நாயுடுவும் கூட போட்டிருந்தார். மேற்குவங்கத்தில் மம்தாவும் கூட இந்த மாதிரியான ஒரு கடிவாளத்தை போட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கூட இதை பண்ணணும் அப்படின்னு நிறைய எதிர்க்கட்சிகளே கோரிக்கை வைக்கிறாங்க. அதாவது பாஜகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் தமிழ்நாடு அரசு பண்ணுதா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வளவன், ரொம்ப நன்றி. வளவன்.